Three identical spherical shells, each of mass m and radius r, are placed as shown in the figure. Consider an axis xx dash which is touching the two shells and passing through the diameter of the third shell. Moment of inertia of the system consisting of these three spherical shells about xx dash axis is. Moonu identical spherical shells irukku. Okay va? Identical spherical shells appadina moonoda mass me m, moonoda radius me r. Okay va? xx dash appadina or axis irukku. அந்த ஆக்சிஸ் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் செல்லோட டயாமீட்டர் வழியாகவும் மீதி ரெண்டு ஸ்பெரிக்கல் செல் டச் ஆகக்கூடிய பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஃபிகர்ல கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ் எக்ஸ் டேஷ் அப்படின்னு ஒரு ஆக்சிஸ் இருக்கு. இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த சிஸ்டமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணலாம்? மூணு ஸ்பெரிக்கல் செல்லோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இண்டிவிஜுவலா ஃபைன் பண்ணி அதை ஆட் பண்ணோம்னா இந்த சிஸ்டமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு கிடைச்சது. கரெக்டா? ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் பிளஸ் ஐ டூ பிளஸ் ஐ த்ரீன்னு எழுதிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் ஷெல்னு எடுத்துக்கிறேன், இதை செகண்ட்னும் இதை தேர்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஐ ஒன் அப்படின்னா என்னது? எக்ஸ் எக்ஸ் டேஷ் இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? ஐ டூ அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் டேஷ் இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த பாலோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதே மாதிரி எக்ஸ் எக்ஸ் டேஷ பொறுத்து இந்த பாலோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் ஐ த்ரீ. மூணையும் இண்டிவிஜுவலா ஃபைன் பண்ணி ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த சிஸ்டமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைச்சிடும். ஐடியா தெளிவா புரியுதா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் செல்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ் எக்ஸ் டேஷ்ன்ற ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகுது. கரெக்டா? அப்ப ஸ்ட்ரைட் ஃபார்முலா தான் ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை த்ரீ எம் ஆர் ஸ்கொயர். ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா சாலிட் ஸ்பியர் கிடையாது. ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா என்னது? ஹாலோ ஸ்பியர். சாலிட் ஸ்பியருக்கு தான் டூ பை ஃபைவ் வரும், ஹாலோ ஸ்பியருக்கு என்ன வரும்? டூ பை த்ரீ வரும். அப்போ ஐ ஒன் எவ்வளோ அப்படின்னா டூ பை த்ரீ எம் ஆர் ஸ்கொயர். இப்போ ஐ டூ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் எக்ஸ் டாக்ஸ்ன்ற ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக பாஸ் ஆகலை. கரெக்டா? சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் பாஸ் ஆகுது. ஸோ அப்போ பேரல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் ஐ டூ நம்ம ஃபைன் பண்ண முடியும். பேரலல் ஆக்சிஸ் தியரமுக்கான ஃபார்முலா என்ன? ஐ டூ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் பிளஸ் எம் டி ஸ்கொயர். ஐ நாட் அப்படின்றது சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகும் இல்லையா, அந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் எம் டி ஸ்கொயர். டி அப்படின்றது நமக்கு வேணுங்கிற ஆக்சிஸ்க்கும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸ்க்கும் ஆன டிஸ்டன்ஸ். கரெக்டா? அப்ப ஐ நாட் அங்கே என்னன்னா டூ பை த்ரீ எம் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஐ நாட் அப்படின்றது டூ பை த்ரீ எம் ஆர் ஸ்கொயர். டி அப்படின்றது என்னன்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ நாட், இந்த ஆக்சிஸை பொறுத்து இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ டூ. ஓகேவா? டி அப்படின்றது இங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? டி அப்படின்றது என்னன்னா ஆர் தான். ஓகேவா? அப்ப இங்க டிக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கணும்னா ஆர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்ப டூ பை த்ரீ எம் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எம் ஆர் ஸ்கொயர் என்னென்ன வரும்? ஃபைவ் பை த்ரீ எம் ஆர் ஸ்கொயர்னு வரும். ஐ டூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஐ த்ரீ இதே மாதிரி தானா? இங்க ஆக்சிஸ் இருக்கு, சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து ஆறு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. இதுவும் இதுவும் ஐடென்டிக்கல் ஷெல். அப்போ இதோட ஐ நாட் வேல்யூவும் டூ பை த்ரீ எம்ஆர் ஸ்கொயர், டியோட வேல்யூ ஆர். ஸோ சேம் கேஸ் தான், ஐ த்ரீயோட வேல்யூ என்னது தான்? ஃபைவ் பை த்ரீ எம்ஆர் ஸ்கொயர் தான். ஐ ஒன் ஃபைன் பண்ணிட்டோம், டூ பை த்ரீ எம்ஆர் ஸ்கொயர். ஐ டூ அண்ட் ஐ த்ரீ ஃபைன் பண்ணிட்டோம், ஃபைவ் பை த்ரீ எம்ஆர் ஸ்கொயர். இப்போ ஐ வேணும்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ டூ பை த்ரீ எம்ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் பை த்ரீ எம்ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் பை த்ரீ எம்ஆர் ஸ்கொயர். ஓகேவா? எம்ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்கு, ஸோ வெளியே எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துலேயுமே டினாமினேட்டர் த்ரீ இருக்கு, ஸோ அப்போ நியூமினேட்டர் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டென், டென் பிளஸ் டூ டுவெல். அப்போ டுவெல் பை த்ரீ எம்ஆர் ஸ்கொயர். ஓகேவா? த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா டுவெல் பை த்ரீ வந்து ஃபோர். அப்போ ஃபோர் எம்ஆர் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஓகேவா? அந்த சிஸ்டம் ஆஃப் த்ரீ ஸ்பெரிக்கல் ஷெட்ஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைன் பண்ணிங்கன்னா ஃபோர் எம்ஆர் ஸ்கொயர்னு வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே தானே? ரைட்.